ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பென்டன் ஆம்னிவர்ஸில் இருக்க சீசன் 1ல இருக்கிற எபிசோட் 1. இந்த எபிசோட் நேம் என்னென்னா த திங்ஸ் மோர் சேஞ்ச் பார்ட் 1. ஸோ இந்த எபிசோட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு எபிசோட். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே எக்ஸ்பிளைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பாம்பிளஸ் மாதிரி நடக்குது. அப்போ நம்ம சின்ன வயசு பெண் வந்து ஒரு ரெட் கலர் அப்கிரேட் மாதிரி இருக்குது, அது கூட வந்து ஃபைட் பண்ணியிருக்கானா, அதுவும் சும்மா இல்லை வேறு லெவலில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நீலாம் என் மேலே நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணை அந்த ரெட் அப்கிரேட் அதாவது ரெட் அப்கிரேட் துவக்கச்சிட்றான். அப்போ வந்து அந்த ரெட் அப்கிரேட் வந்து பெண்ணோட வாட்சில் கை வச்சுட்டு பெண்ணு நலனாக மாறிடுறான். அப்புறம் வந்து எந்திரிச்சாங்க போகிறாங்க, எந்திரிச்சாங்க போட்டு முடிச்சோடனே ஐயோ சீக்கிரமா சீக்கிரமா சார்ஜு அப்படின்னு கத்தின்னு இருக்கான். அப்போ வந்து உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் அப்கிரேட் சொல்லுடா பார்ப்போம் உன் கடைசி ஆசை அதை ஏன் கடைசி ஆசை அப்படின்னு பசினப்பா. அப்போ வாட்சில் சார்ஜ் வந்துடும். இப்போ தான் பென்னு ஆம்னிவர்ஸில் ஃபஸ்ட்டு இல்லைன்னா மாறுவான். அது பேர் வந்து ஃபீட்பேக். அப்புறம் வந்து அந்த ஃபீட்பேக்கை வச்சு அதை அச்சினே இருப்பான். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அடி அடிக்க வருவான், நாமளாக மாறிடுவான். அப்புறம் அந்த மேலின் மந்த் அதாவது அந்த ரெட் அப்கிரேட் வந்து மஞ்சு போயிடுவான். அப்புறம் 5 இயர்ஸ் லேட்டர்னு காட்டுறாங்க நம்ம ஆம்னிவர்ஸ் பென்னு குவென்னு அப்புறம் கெவினு 3 பேருமே ஒரு ஜோக்கர் வந்து துவச்சிட்டு போகிறாங்களா, அவனும் சும்மா இல்லை தப்பிச்சுட்டே இருந்தான். நம்ம பென்னு வந்து வாட்சை திருப்பி ஒரு ஏலியனாக மாறிடுறான், அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஏலியன் மாதிரி இருக்குது. நம்ம கெவின் வந்து அது ஸ்டீல் அப்சர்வ் பண்ணிடுறான். அப்புறம் பிளான் பார்த்து எப்படியோ பிடிச்சிடுறாங்களா. அப்புறம் வந்து சாயங்காலம் ஆகுது. அப்போ வந்து அவனை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம கெவின் வந்து அவன் வந்து மூளை மாதிரி எதை வச்சுருக்கான், அவனுக்கு அடுத்துதா வச்சுக்கோ அதை வச்சா மூளை வருதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் குவென் வந்து நான் வந்து காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து கெவின் எனக்கு துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அவள் காலேஜ் பக்கத்துலேயே நான் ஒரு இடம் பார்த்துட்டேன் அப்படின்மா, அப்போ நீங்கள் குட் பை சொல்கிறீங்களா அப்படிமா, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்தி பிடிச்சிட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து அந்த ஜோக்கர்கிட்ட வந்து நல்லா ஏத்தருமா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கா பண்ணி அள்ளிட்டுவோனா, ஆமாம் இவங்கிட்டையும் நம்ம இந்த டைலாகை சொல்கிறான், ஏன் வேஸ்ட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஸ்மூத்திங்கிற ஒரு ஜூஸ் கடையில் போகிறான். போனதுக்கப்புறம் அங்கே சைடில் மேக்ஸ் பிளம்பிங்னு ஒரு இடம் இருக்கா, அங்கே போய் ஒரு இடத்துக்கு போய் லிஃப்ட்டு போடுறான். லிஃப்ட்டு வந்து போகிற ஒரு இடத்துக்கு போகும், அங்கே ஃபுல்லாக நிறைய ஏலியன்ஸ் வந்து வேலை பார்த்து நிற்கும். அப்புறம் நம்ம பெண்ணு வந்து கிராண்ட்பா பார்ப்பாரா, ஹாய் பென் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சாப்பாடு காத்து வரு பார்த்தா ஏதோ ஒரு கை மாதிரி வரும், அதை அடுக்கி வர எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கிராண்ட்பா வந்து எனக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல வருவார். அது கூட ரெட் அலாரம் அதாவது ரெட் அலாரம் அடிக்கும். அண்ணன் போய் பார்ப்பாங்க, சரி நான் இது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்னிவர்ஸ் பென் வந்து கிளம்பிடுவான். அங்கே போனால் ஒரு அதாவது ஒரு இடத்தே சுக்குநூறாக உலகிருப்பானுங்க, யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துன்னுப்பா. அப்போ அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு வில்லன் நினைக்கிறேன், அவன் வந்து நின்று பண்ணா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை வந்து போ அதோட பேர் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை அனுப்பிச்சி விட்டுறான். அது பெருசாக மாறியுது, உனக்கு பாடுறா யுமாங்கசாக தான் கலெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் அடிக்க வரேன். கடைசியில் வந்து ஸ்பைடர் மங்கி, ஆனால் இதோட லுக்கெலாம் கொஞ்சம் மாறி இருக்குது அதனாலே எனக்கு அவ்வளோவா சீசன் பிடிக்கல. அப்புறம் வந்து அது போட்டு வாங்குறது தான் அந்த நாய், அவன் விசில் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அதாவது அவன் வந்து விசில் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நலனா மாதிரி வந்தது. இப்போ பென் வந்து அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறானா, நான் கேள்விப்பட்டது தான் உண்மையா பென்னு இன்னைக்கு நீ கேலி அப்படின்பா. அப்புறம் வந்து நார்மலாக மாறுவான். அப்போ எவனோ ஒருத்த வந்து அது போயிடுச்சா வந்து கேட்பான். அப்புறம் வந்து ஏன் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணு கேட்பான். என்னென்னா இது வந்து எப்போ பார்த்தா எங்களுக்கு தொல்லை கொடுக்கும், நாங்கள் வந்து அது காசு கொடுப்போம், அப்படி நாங்கள் காசு கொடுக்குறதுனா எங்கள் ஒருத்த வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்திகள் என் பேசுமா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணை கிளம்புவான். அங்கே ஒரு ஷாப்பில் போய் ஒரு அங்கிள் கிட்ட வந்து பேசி நிற்பானா, அதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்னு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கதையை சாத்த நேரம் வந்துச்சு நீ அப்புறமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் தள்ளி விட்டுறாரா, என்னால் தடுக்க முடியும் அப்படிங்கிறான். நீ அப்பாலாம் கடைக்கு வரையோ அப்போல்லாம் எனக்கு ஒரு சேதானம் வந்தது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாரு. ஆனாலும் நம்ம பெண்ணு திருந்தாம கேனன் வளர்த்தா மாதிரி அது தெரியாமல் ஜூஸ் பாத்தெல்லாம் தட்டி விட்டுறான். அப்புறம் வந்து
அந்த நிறைய ஏலியன்ஸில் வந்து ஹாய்ங்கிறான். அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காடுறான், அங்கே சேர் அவனை உதையிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து சைடில் ஒருத்தன் வந்து ஜூஸ் குடிச்சிருந்துருக்கானா, அவன் வந்து சாப்பாடு வச்சுருக்கான், இதாக எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ பின்னாடி மூணு பேர் வந்து அந்த கடன்காரங்கிட்ட பேச வர்றாங்க, அதாவது கடைக்காரங்கிட்ட பேச வர்றாங்க. அதில் ஒரு கோழி இருக்குது, கோழிக்கு தான் அந்த மாதிரி சீட்லாம் பார்த்தா பிடிக்கும்ல, அதை சாப்பிட்டுனுக்கா. அப்போ நம்ம பெண்ணு வந்துடுறான், யாய் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் மூக்க கேட்டேன்னு சொல்லிட்டு ஃபைட் நடக்குது. ஆனால் அந்த ஜூஸ் குடிக்கிறவன் வந்து அசால்ட்டாக அந்த அட்டாக் தடுக்கிறான், அந்த கடைக்காரன் வந்து பயந்தே இருக்கான். அப்போ நம்ம பெண்ணு நார்மலாக மாறிடுறனா, அந்த ஜூஸ் குச்சம் வந்து வேறு லெவலில் ஷூட் பண்ணியிருக்கான். அவங்களெல்லாம் பிடிச்சோன்னே, என் பேர் ரூக், என்னை வந்து கிராண்ட்பா மேக்ஸ் தான் அமுச்சு வச்சாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பின்னாடி வந்து அந்த கோழி வருதா, அந்த கோழியும் வச்சிடுறான். அப்புறம் வந்து நீங்கள் தானே பெண் அப்படின்னு கேட்குறான். ஏ யாரா நீ, நான் உன் பார்ட்னர் அப்படிங்கிறான். எனக்கு பார்ட்னர்லாம் வேணாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பெண்ணை பற்றி எல்லா விஷயத்தையும் அப்படியே குத்தி வைக்கிறேன்னா, ஏய் என்னை தீவிர ரசிக்கிறா நீ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மூணு பேர் தப்பிக்க பார்ப்பாங்க, மூணு பேரையும் ஒரு வலையை போட்டு பிடிச்சிருமா. அப்புறம் வந்து அவங்க டிவைஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து என் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணு வந்து ஒரு பாக்ஸ் ஏலியன் மாதிரி மாறுவான், ஏலியனாக மாறுவான். அப்போ வந்து அதில் இருக்க அந்த கோழி வந்து இந்த கையில் கட் பண்ணுவோம். அப்போ வந்து பெண்ணு வந்து நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன், நீ அந்த மிஷினை வந்து டீஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உருவுக்கு வந்து அதை உடச்சிட்டு, இது என்னால் டீஆக்டிவேட் பண்ண முடியல, இது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறா. சரி இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறேன், அதை வந்து வேற எங்கேயாவது தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிதான். ஓகே அப்படின்னு சொல்லி தூக்கி போட போகிறான். இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாராவது ஆள் இருக்காங்கன்னு நான் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படிங்கிறான். தூக்கி போடுறான், ஆனால் அது இங்கே பக்கமே வந்துடுது, அதாவது தூக்கி போத்துடுறான். அப்புறம் வந்து அது பொத்துன்னு வந்துதா. அப்புறம் வந்து பெண்ணு நான் மறிகிறான், நம்ம ரெண்டு பேர் பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை அப்படிங்கிறான். அந்த கேப்பில் அந்த மூணு பேரும் ஓடிடுறாங்களா, இல்லை எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணும் ரூக்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே கீழே ஒரு நகரமே இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த நாய் வச்சுருக்கோம் வந்து, கம்மா நான் உங்களை விடாத அப்படின்னு சொல்லுவேன். அந்த நாய் மட்டும் தனியாக அங்கேயே ஓடுது, அது பார்த்து ஓடுது ஓடுது ஓடிட்டே இருக்குது. அதை இந்த எபிசோட் முடிச்சுட்டு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ், உங்களை எத்தோட சந்திக்கிறேன் எபிசோட் 2ல சந்திக்கிறேன். பாய்.